தினமொரு வசனம் ஏசாயா 58 அதிகாரம் 3 வசனம். நாங்கள் உபவாசம் பண்ணும்போது நீர் நோக்காமல் இருக்கிறதென்ன? நாங்கள் எங்கள் ஆத்துமாக்களை ஒடுக்கும் போது நீர் அதை அறியாமல் இருக்கிறதென்ன என்கிறார்கள். இதோ நீங்கள் உபவாசிக்கும் நாளிலே உங்கள் இச்சையின்படி நடந்து உங்கள் வேலைகளையெல்லாம் கட்டாயமாய் செய்கிறீர்கள். மளிகை கடை வைத்து நடத்தும் கிறிஸ்தவர் ஒருவர் தினமும் தன் கடையில் வேலை செய்கிறவர்களோடு ஜபம் செய்துவிட்டுதான் வியாபாரத்தை துவங்குவார். இரவு கடையை சாத்தும் முன்பும் அவ்விதமே ஜபிக்க தவறுவதில்லை. ஞாயிறு அன்று என்ன அவசரம் இருந்தாலும் கடை திறக்க மாட்டார். பல மிஷனரி ஸ்தாபனங்களை சேர்ந்தவர்கள் அவரிடம் வந்து கணிசமான காணிக்கை பெற்று செல்வார்கள். ஆனால் படிப்படியாக அவருடைய வியாபாரம் தொய்வை கண்டது. தொடர்ந்து கடையை நடத்துவதற்கு மிகவும் சிரமப்பட்டார். ஒரு முறை தேவ ஊழியர் ஒருவரிடம் பேசும் போது, விக்கிரகங்களை வணங்கி பூஜை போட்டு வியாபாரம் செய்கின்றவர்கள் எல்லாம் எனக்கு முன்பாக செழிப்பாக வியாபாரம் செய்கின்றார்கள். தினமும் ஜெபித்து ஜெபித்து வியாபாரம் செய்த எனக்கோ அடிமேல் அடி விழுந்து கொண்டே இருக்கிறது என்று அழுத்து கொண்டார். நாம் ஜபம் செய்வதனால் மட்டுமோ, பக்தியாக சில காரியங்களை செய்வதனால் மட்டுமோ, காணிக்கை கொடுப்பதனால் மட்டுமோ நாம் கையிட்டு செய்வதெல்லாம் ஆசீர்வாதமாய் இருக்கும் என்று வேதம் சொல்லவில்லை. கர்த்தருக்கு பயந்து அவருடைய வழியில் நடக்கின்றவன் எவனோ அவன்தான் ஆசீர்வதிக்கப்பட்டவனாய் இருப்பான் என்று வேதம் சொல்கிறது. அநேகர் தங்கள் காரியம் வாய்க்க வேண்டும் என்பதற்காகவே ஜபம் செய்து காரியங்களை செய்கிறார்கள். தங்களுக்கு நல்ல அனுகூலம் கிடைக்க வேண்டும் என்பதற்காகவே காணிக்கை கொடுக்கின்றார்கள். ஓய்வு நாளில் ஓய்ந்திருப்பதும் அப்படியே. ஆனால் வாழ்க்கையின் எல்லா பகுதிகளிலும் கர்த்தரை கனப்படுத்தி அவருக்கு பிரியமாக வாழ்வதை நோக்கமாக கொண்டவர்களின் வாழ்க்கையில்தான் கர்த்தர் செயல்பட்டு நன்மைகளை காண செய்ய முடியும். வாழ்க்கையின் சில பகுதிகளில் மட்டும் நாம் காண்பிக்கும் பக்தியை பார்த்து கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார் என்று எதிர்பார்க்க முடியாது. கிறிஸ்துவை அறியாத வியாபாரிகள் சில பூஜைகளை செய்த பின்னரே வியாபாரத்தை துவங்குவது போலவே பல கிறிஸ்தவர்கள் ஜெபித்து வியாபாரத்தை துவங்குகிறார்கள். இவர்கள் செய்வதும் ஒருவித பூஜையாகவே உள்ளது. ஆனால் பிற வாழ்க்கை பகுதிகள் யாவும் பெரும்பாலும் தேவனுக்கு உகந்ததல்லதாகவோ உள்ளது. தேவன் நம்முடைய வாழ்க்கையை ஒட்டுமொத்தமாகவே பார்க்கின்றார். அது அவருக்கு ஏற்ற பரிசுத்தமானதாக இருக்கிறதா என்று பார்க்கின்றார். ஆம், வாழ்க்கையின் சில பகுதிகளில் உள்ள நமது பக்தியை மட்டும் பாராமல் நம்முடைய முழு வாழ்க்கையும் எப்படி இருக்கிறது என்று ஆராய்வோம். ஜெபம். தேவனுக்கு ஸ்தோத்திரம். தேவனே, நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் உண்மையுவராகவும் சரியான வழியில் நடப்பவர்களாகவும் வேதத்தை பின்பற்றுபவர்களாகவும் தேவ ஐக்கியத்தில் நிலைத்து இருப்பவராகவும் வாழ கிருபை பாராட்டும். ஆம்.